மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா எங்கள் தமிழ் உணர்வை நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். எப்பொழுதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ அவர் கையில் இருக்கின்ற ஆயுதம் மதம், அடுத்த ஆயுதம் இந்தி திணிப்பு. ஒரு நாள் தெரியல உங்களுக்கு தேர்தல் வருகின்றன எடுக்கிறீங்களே. ஏன் உங்களுக்கு கேட்க அமித்ஷா அவர்களே உங்கள் தாய்மொழி என்ன இந்தியா குஜராத்தி தானே? வந்து விட்டார் எங்கள் இளைஞரணி செயலாளர். அடுத்த ரத்தம் தயாராகி விட்டது. கலைஞரே அண்ணா இந்திய கொடி எதிர்ப்பு கொடி, இந்திக்கு எதிர்ப்பாக இருந்த கொடி, கலைஞர் ஏந்திய கொடி, எங்கள் தலைவர் தளபதி ஏந்திய கொடி, அடுத்த எதிர்ப்பு கொடி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து விட்டார்கள். மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா எங்கள் தமிழ் உணர்வை நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ அவர் கையில் இருக்கின்ற ஆயுதம் மதம், அடுத்த ஆயுதம் இந்தி திணிப்பு. 2024 தேர்தலுக்கு இப்பொழுது தயாராகிறது பாஜக. அதற்காக கையில் எடுக்கின்ற ஆயுதம் தான் இந்தி திணிப்பு. இவ்வளவு நாள் தெரியல உங்களுக்கு தேர்தல் வருகின்றன எடுக்கிறீங்களே. ஏன் உங்களுக்கு கேட்கிற அதாவது ஒரு மனிதருக்கு மிக முக்கியமான பாசம் பந்தம் என்றால் தாய். தாய் வயிற்றிலிருந்து பிறந்த மனிதன் தாய் மீது பாசம் இருப்பான். அதனால் நான் அவன் மொழியை தாய்மொழி என்றோம். நான் கேட்கிறேன் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே உங்கள் தாய்மொழி என்ன இந்தியா குஜராத்தி தானே? அந்த மொழி மீது உங்களுக்கு பாசம் இல்லையா? ஆனால் ஆள்வதற்கு தேவை உங்களுக்கு இந்தி என்றால் அது மட்டும் இல்ல, இந்த இந்தி பேசுகின்ற மக்கள் அடிமைத்தனமாக உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று இந்தியை திணிக்கிறீர்களே, தேவைதானா? நாளை அமித்ஷா போகிறாராம் எங்கே மத்திய பிரதேச மாவட்டத்திற்கு மாநிலத்துக்கு சென்று என்ன செய்ய போகிறாராம்? அங்கே மருத்துவ படிப்பில் முதல் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இந்தியில் மொழி பெயர்த்த புத்தகங்களை கட்டாயமாக கொடுத்து அங்கே மருத்துவத்தை இந்தியிலே புகுத்த போகிறாராம். கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை வெட்கம். அதாவது அவ்வாறு படிக்கின்ற இந்தியிலே முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் அவர் கல்வி சான்று பெறும்போது நாங்கள் இந்தியிலே மருத்துவம் படித்தோம் என்ற சான்று வராதாம், அதை மறைத்து விடுவார்களாம். ஏன்னா அது அவமானமா? ஏன்னால் வெளியே தெரிந்தால் யாருக்கும் தெரியக்கூடாது இவர் இந்தியிலே மருத்துவம் படித்தார் என்று. நான் கேட்கிறேன் அந்த செயல் தேவையா? இந்த 77 ஆண்டுகளே இந்தியா முன்னேறவில்லையா? முன்னேறி நிற்கவில்லையா? ஏன் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாவட்ட மாநிலங்கள் எது என்றால் இந்தி பேசாத மாநிலம் தானே. இன்று பாருங்கள் இன்று சொல்கிறார் இந்தியை நாங்கள் ஐஐடியில் கொண்டு வர போகிறோம், இந்தியை ஐஐஎம் கொண்டு வர போகிறோம். நான் கேட்குறேன் உங்கள் தைரியம் இருந்தா ஐஐடியில் கொண்டு வா பார்க்கலாம். முடியாது, விடமாட்டா, அவ விடமாட்டா. ஐஐடியில் என்ன அங்கே படிச்சுட்டு முன்னுக்கு போற விடுவாங்களா? சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்காதீர்கள். பாருங்கள் வந்து விட்டார் எங்கள் இளைஞரணி செயலாளர். அடுத்த ரத்தம் தயாராகி விட்டது. கலைஞரே அண்ணா இந்திய கொடி எதிர்ப்பு கொடி, இந்திக்கு எதிர்ப்பாக இருந்த கொடி, கலைஞர் ஏந்திய கொடி, எங்கள் தலைவர் தளபதி ஏந்திய கொடி, அடுத்த எதிர்ப்பு கொடி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து விட்டார்கள். மோடி அமித்ஷாவே உங்கள் பருப்பு இங்கு வேகாது வேகாது சொல்கிறீர்கள்.